உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் அரங்க அமைப்பு குழு தலைவரான தமிழக வேளாண் துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம், துணைத் தலைவரான கதர்வாரியத்துறை அமைச்சர் இழைத்துறை ராமச்சந்திரன் மற்றும் கண்காட்சி அமைப்பு குழு தலைவரான பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கோவையில் ஆய்வு மேற்கொண்டனர். மாநாட்டு பந்தல் அமைக்கும் இடத்தை முதலில் பார்வையிட்டனர். பந்தல் அமைக்கும் பணி குறித்து கலெக்டர் உமாநாத், பந்தல் அமைப்பாளர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விளக்கினர். பணிகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. 1000 அடி நீளம், 400 அடி அகலத்தில் சுமார் 60,000 மேற்பட்டவர்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்படுகிறது. அதன்பின் கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடக்கும் ஆய்வரங்க பணிகள் மற்றும் வெளியில் நடக்கும் நுழைவாயில் பணிகளை பார்வையிட்டனர். கண்காட்சி அரங்கம் அமைக்க உள்ள இடத்தையும் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். கண்காட்சியில் வைக்கப்பட வேண்டிய பொருட்கள் வெளியிருந்து கொண்டு வர எக்ஸிபிட்ஸ் ஒரு 650 பொருட்கள் முடிவு செய்திருக்கிறோம். அது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெற்று என்னென்ன பொருட்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்பது அவருடைய ஒப்புதலை பெற்று அந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து கண்காட்சி வைக்கிறோம். நம்முடைய தமிழ் மொழி வரலாறு, நம்முடைய இலக்கியம் சார்ந்த அந்த பொருட்களை கண்காட்சியில் வைப்பதற்கு தயார் செய்யப்படும். தமிழர்களின் வரலாறு, தமிழின் இலக்கிய செழுமை, தமிழ் கலைகளின் பெருமையை பறைசாற்றும் வகையில் உருவாக்கப்படும் கண்காட்சி அரங்கம் ஜூன் 10 தேதிக்குள் தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.